Hello everyone, welcome back to Extra Education Tamila channel. In this video, we will talk about civil engineering and software. So, we will talk about AutoCAD, 3D X Max, Revit, 2D, 3D analysis, and software. The software learned from the software, how to job apply, and how to earn the video full and useful. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட். ஸோ ஆட்டோகேட்ன்றது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் இன் சிவில் இன்ஜினியர். ஸோ நான் ஏன் இதை இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து 2D பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீ ஒரு பில்டிங் கட்ட போகிறீங்க அப்படின்னா, பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ் கொடுக்குறது, அவுட்லைன் டைமென்ஷன்ஸ் கொடுக்குறது, டோட்டல் லென்த்து கொடுக்குறது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் டிராயிங்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பில்டிங் பிளான் போட்டிங்க அப்படின்னா, ஸ்கொயர் ஃபீட் கணக்கை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2 ரூபா போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு காசு டபுள் ஆகும். ஸோ ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்து உங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுறது அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ரெண்டாவதாக பார்க்க போகிற சாஃப்ட்வேர் பேர் என்னென்னா, ரிவிட் ஆர்கிடெக்சர். ஸோ ரிவிட் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட்டை விட ஒரு அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் தான் இது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 2D ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 3D தான். ஏன் 3D நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒரு பிளான் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ கிளைண்ட் வந்து பிளானை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த நாலேஜுமே இருக்காது. பட் ஆனால் 3D நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன் அதுனால் ரியலிஸ்டிக் லுக் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு பில்டிங் எப்படி கட்ட போகிறீங்களோ ஃப்யூச்சராக அப்படி நம்ம என்ன பண்ணிடலாம், முன்னாடியே நீங்கள் பிஃபோரே நீங்கள் என்ன பண்ணலாம், மேக் பண்ணி நீங்கள் கிளைண்ட்டை காட்டலாம். ஸோ அவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டுது. காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட்டரோட இது ரிவிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன்னா இது வந்து 3Dன்றதுனால இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரூபாயிலேருந்து 4 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் 2D பண்ணுறீங்க அப்படின்னா, அது அப்படியே நீங்கள் 3D கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அது சேம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3-4 ரூபீஸ் வரைக்கும் வாங்கலாம். நீங்கள் ரிவிட் ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஓனாகவும் நீங்கள் பண்ணலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நிறையா ரிவிட் ஆர்கிடெக்சர்ஸ் நீடெட் அதிகமாக தேவைப்படுது இண்டஸ்ட்ரியில், சிவில் இண்டஸ்ட்ரியில். ஸோ ரிவிட் ஆர்கிடெக்சர் அந்த அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர். ஸோ ஆட்டோகேடோட நீங்கள் சேர்த்து அடிஷ்னலாக ரிவிட் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு. ஸோ வந்து ஜாப் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ரொம்பவே பாசிபிள் ஜாஸ்தி. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் ஸ்கோப் இல்லாமல் அப்ராட்லேயும் உங்களுக்கு ஸ்கோப் நிறையாவே இருக்குது. ஸோ ஃபாரின்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரியில் இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் சாஃப்ட்வேர்ன்றதுனால இது ரொம்பவே பெனிஃபிட் வந்து சிவில் ஃபீல்டில். ஸோ இது படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்நேஷ்னலாகவும் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ப்ரோ. ஸ்டார்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் அனாலிஸ் சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் கற்று வச்சது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் ரெசியூமில். ஏன்னா ஸ்டார்ட் ப்ரோவுக்கு அந்த அளவு ஸ்கோப் இருக்குது. இதுக்கு தனி ஒரு ஃபீல்டே இருக்குது, டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. ஏன்னா இப்போ சிவில் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸை ரொம்பவே ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அது. ஸோ அது நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுல எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸுமே இருக்காது, ஈஸியாகவே உங்களுக்கு ஜாப் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவு இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் இது. ஏன்னா ஸ்ட்ரக்சர் அனாலிஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாகவும் கற்றுக்க முடியாது. இதில் நிறையா விஷயம் இருக்குது, நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுப்போ இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் ப்ரோ பொறுத்த வரைக்கும் என்ன டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பில்டிங் இப்போ நீங்கள் பில்டிங் கட்ட போகிறீங்க அப்படின்னா பிஃபோரே என்ன பண்ணலாம், நீங்கள் பில்டிங்கோட காலமாக இருக்கட்டும், ஃபூட்டிங்காக இருக்கட்டும், பீமாக இருக்கட்டும், ஸ்லாபாக இருக்கட்டும், இதோட சைஸஸ் எல்லாம் உள்ளே நீ யூஸ் பண்ணுற ராடு சைஸாக இருக்கட்டும், வெர்டிக்கலாக இருக்கட்டும், ஹரிசனல் மாதிரி ஒரு ஒரு ஸ்பேஸ் எவ்வளோ கொடுக்கணும், இது மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் என்ன பண்ணணும், அனாலிஸ் பண்ணி நீங்கள் அவுட்புட் எடுக்கலாம். ஸோ ஏன் இதை எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பில்டிங் வந்து கட்ட போகிறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ லைஃப் லாங்காக வரணுன்றதுனால, ஸோ அதோட ஸ்ட்ராங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ட்ராங் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரக்சர் அனாலிஸ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரக்சர் அனாலிஸ் அந்தளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் இதில். நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் ப்ரோ அனாலிஸ் பண்ணுறவங்களாக இருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4-5 ரூபீஸ் வரைக்கும் வாங்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் ரொம்பவே வேக்கன்ட் ஜாஸ்தி இதில். ஸோ ஏன்னா ஸ்ட்ரக்சர் அனாலிஸ்க்குன்னு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னதுனால அந்தளவு ஸ்கோப் ஜாஸ்தி இது. ஸோ இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜாப் வந்து நிறையா வேக்கன்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நிறையா கண்ட்ரீஸில் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்க்க போகிற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா 3DX Max. 3DX Max சாஃப்ட்வேர்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைன்ஸ் அண்ட் அனிமேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இதே அனிமேஷன் சாஃப்ட்வேர் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் லுக் நம்ம எடுத்து கொடுக்கும். நம்ம பில்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து அவுட்புட் எடுக்கிறதுலேருந்து நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் இது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் வந்து பண்ண போகிறீங்க, அதுக்கான இன்டீரியர் டிசைன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சோஃபா கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த காம்போனன்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வால் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ரியலிஸ்டிக் லுக் நம்ம எடுத்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபர்னிச்சர் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மினிட்ஸ் ஒரு குண்டூசி கூட நீங்கள் டிசைன் பண்ணாலும் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் பண்ணலாம். ஸோ ஓனாக உங்களுக்கு டேஸ்ட் என்ன இருக்கோ அது ஓனாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் மேக் பண்ணலாம். ஸோ அந்த சாஃப்ட் இந்த சாஃப்ட்வேர் அதில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இன்டீரியர் டிசைன்ஸ் நீங்கள் அவுட்புட் எடுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹாலாக இருக்கட்டும், ஒரு கிச்சனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக எல்லாமே டிசைன் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து அவுட்புட் நம்ம எடுத்து கொடுக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைன்ஸ் தான் மெயினாக. ஸோ இன்டீரியர் டிசைன்ஸ் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைன்ஸ் நிறையா ஃபீல்டு உங்களுக்கு இருக்குது, இந்தியாவிலும் சரி அப்பாலும் சரி. ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஸ்கோப்பும் பார்த்திங்கன்னா அந்தளவு தான் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கோப் ஜாஸ்தி, நீங்கள் ஓனாகவும் பண்ணலாம், ப்ளஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்பெனிலையும் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர். சிவில் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 15 மேலே சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பட் இதில் நம்ம பார்த்த 4 சாஃப்ட்வேர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் சிவில் இன்ஜினியரிங்கில். ஸோ இந்த 4 சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டாலே நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அடுத்தத சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.